மக்களே வணக்கம். ஈட் க்ளீன் டே 5. ஆக்சுவலாக இன்னைக்கு கொஞ்சம் ஈட் க்ளீன் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், பட் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சு. காலையில் எழுந்திரிச்சேன், ஒரு 3 கிலோமீட்டர் ரன் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு கார்டியோனால. சூப்பரான ரன்னு, கீழே போயிட்டு ஒரு பிளாக் காஃபியை போட்டு ஒரு சின்ன ஷூட் ஒன்று முடிச்சுட்டு அப்படியே அல்டிமேட்டாக ஒரு நல்ல மொபிலிட்டியை பண்ணிட்டு ஐசிஎஃப் அந்த ரோடு இருக்கும்ல, அங்கே தான் ஒரு 3 கிலோமீட்டர் மூச்சை போட்டு ஓடினேன். 13 நிமிஷம் 13 செகண்டில் முடிச்சிட்டேன். 3 கிலோமீட்டர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ரன்னு, ஓகேங்களா. அந்த ரோடுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லான ரன்னு, ஓகே. வெறும் நேபியார் பீச் சைடில் மட்டும் இல்லை, பட் அந்த ஐசிஎஃப் கிரவுண்டு அந்த ரோடுமே ரன் பண்ணுறதுக்கு வாக்கிங் ஜாகிங்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. நான் சம்டைம்ஸ் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த சைடு போவேன். சூப்பரான ஃபினிஷ், ஓகே. ரன்னை முடிவு பண்ணுறதே ஸ்வெட்டு தான், அடித்து புழிஞ்சிட்டு என்ன பண்ணேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு பெரம்பூர் மார்க்கெட்டில் இருக்கிற வெள்ளையா ஸ்ட்ரீட் சம்திங் ஏதோ, இந்த கடையில் பால் சர்பத் நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஒரு 2 பால் சர்பத் ஆர்டரை போட்டு, 2 ஆர்டர் போட்டு, ஒன்று தம்பி குடிச்சா போல் ஒன்று நான் குடித்தேன், 50 ரூபாய்க்கு ஒன்று குடிச்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டு அது மட்டும் பார்த்துமா ஸ்வெட்டை அடிச்சு புழிஞ்சிருக்கோம்ல, ஒரு லஸ்ஸி ஒன்று போட்டேங்க, ஓகே. உண்மையை தான் சொல்லணும். ஸோ ஒரு பால் சர்பத்தை முடிச்சுட்டு, ஸோ பால் சர்பத்தை வந்து அவருக்கு ஒன்று கொடுத்துட்டேன், எனக்கு ஒன்று கொடுத்துட்டேன். அல்டிமேட் மஸ்ட் ட்ரை அந்த பக்கம் போனீங்கன்னா ஹைட்ரேட்டாகவும் வந்து திம்முன்னு இருந்தது, பிரேக்ஃபாஸ்ட்டே இதுதான். அப்புறம் செகண்ட் இந்த லஸ்ஸியும் முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பிளாக் காஃபியை போட்டு இன்றைக்கி ஒரு ப்ரமோஷன் ஷூட் ஒன்று இருந்தது ஜிம்முக்கு, அந்த விலாகை பாருங்கள், சூப்பராக இருக்கும். 21 நிமிஷம் ஒரு மூவி மாதிரி இருக்கும், சூப்பரான ஜிம்மு. பிளாக் காஃபியை போட்டு கார் எடுத்துகிட்டு நானும் தம்பியும் என்ன பண்ணிட்டோம், கிளம்பிட்டோம், சரி போய் ஷூட் பண்ணலான்ட்டு. அவன் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தான். அல்டிமேட்டாக அந்த ஜிம்மு வேறு லெவல் யூஜி. அதுக்கப்புறம் ஜிம்மில் அங்கே ஷூட்டை அல்டிமேட்டாக முடிச்சு தள்ளிட்டு பிரியாணி கொடுத்தாங்க, சரி வேணாம் நான் சொல்ல முடியும். ஸோ காபு ப்ரோட்டீனு எல்லாமே சேர்ந்துருந்தது, அடிச்சு நவுத்திட்டு டேவை முடிச்சுட்டேன். நாளைக்கு நல்லா சாப்பிட்றேன், நாளைக்கு சரிச்சிருவேன் சாப்பிட்டது. லவ் யூ மக்கள்.